வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ரீ சொல்யூஷன். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2019 என்ன ரேங்க் வரைய கேண்டிடேட்ஸ் பேன் ஆனாங்க, ரீரேங்கில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிற பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபர்தர் அந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலில் பார்ப்போம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கேண்டிடேட்ஸ் கால்டு ஃபார் சிவி, இதான் வந்து கேண்டிடேட்ஸ் கால் பண்ண சிவி. வேகன்சி ஜூனியர் அசிஸ்டன்ட் விஓ ஃபீல்ட் சர்வருக்கு 5670 கூப்பிட்டுருக்கிறது வந்து 16894. டைப்பிஸ்ட் வந்து 2734 பேர். வேகன்சி கூப்பிட்டுருக்கிறது வந்து சிவி வந்து 7550. ஸ்டெனோ வந்து 994. சிவி கூப்பிட்டுருக்க வந்து 2278 பேர். மொத்த வேகன்சி 9398. 26672 பேர் நீங்கள் இன்டிமேட் பண்ணியிருக்கு. அதாவது 26602 வந்து கவுண்டிங்கில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன என்ன சொல்லுதுன்னா, 24220 பேர் தான் குவாலிஃபைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் குவாலிஃபைன்னு சொல்லியிருக்காங்க, அந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட்னால இந்த ரெண்டு இதுலேயுமே, அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட்லேயும் முன்னாடி இருக்க ரேங்க் இருக்கவங்க ரெண்டுலேயுமே இருப்பாங்க, அதனால தான் இந்த டிஃப்ரென்ஸ், சரிங்களா? 24620. இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து இன்னைக்கு கொடுத்த டீட்டெயில் படி பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் எழுந்து வந்து 16,29,869 பேர் கேண்டிடேட் ரிட்டர்ன் எழுதுனாங்க. அதில் குவாலிஃபைட் ஆனவங்க பார்த்தீங்கன்னா 24,220 பேர் தாங்க. அதாவது சிவிக்கு அவங்க கூப்பிட்டுருக்க வந்து 24,220 பேர். இப்போ வந்து இந்த நடந்த அந்த குரூப் ஃபோரில் நடந்த அந்த இஷ்யூவில் மால் ப்ராக்டிஸ் பண்ணவங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இன்னைக்கு ஒரு லிஸ்ட் விட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பேண்ட் கேண்டிடேட்ஸ் 39 பேர் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதனால் திரும்பி ரீரேங்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ரீரேங்க்னா முதல் 100 பேர்த்துக்குள்ளே இருக்க அந்த 39 பேர்த்த ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி இருக்க அந்த சீக்வன்ஸ் வைஸ், அதாவது அவங்க டவுட் பண்ண அந்த 39 பேரை நீக்கிட்டு மிச்சம் இருக்கவங்களுக்கு தான் ரீரேங்க் பண்ணுவாங்க, சரிங்களா? அப்போ ரீரேங்க்னா என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்யூனிட்டி ஆஃப் பேண்ட் கேண்டிடேட்ஸ்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ வந்து என்ன கம்யூனிட்டியில் பேன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிசியிலேருந்து ஒரு 22 பேர் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து எம்பிசிலேருந்து ஒரு 12 பேர் பேன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எஸ்சிலேருந்து ஒரு 4 பேர், பிசி முஸ்லீம்லேருந்து 1. மொத்தம் 39 பேர் தாங்க. இந்த 39 பேர், அதாவது நீங்கள் இருக்க உங்கள் ரேங்குக்கு முன்னாடி இருக்க அந்த இந்த ரேங்கை குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்கள் ரேங்க்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கம்யூனிட்டி ரேங்க்கில் உங்களுக்கு முன்னாடி ஒரு 22 பேர்த்த குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய இப்போ இருக்க நீங்கள் ரேங்க், அதாவது உங்களுடைய ரேங்க்கு தெரிஞ்சு போயிடும், இப்போ நீங்கள் என்ன ரேங்காக இருப்பீங்கன்னு. எம்பிசியில் பார்த்தீங்கன்னா 12 பேர், அதே போல் உங்கள் ரேங்கோட 12 பேர் குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் எஸ்சிலையும் பார்த்தீங்கன்னா 4 பேர்த்த குறைச்சிட்டிங்கன்னா உங்களுடைய ரேங்க் இன்றைக்கி இப்போ கரண்ட் ரேங்க் தெரிஞ்சு போயிடும். அதுக்கடுத்து பிசி முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ரேங்க் குறைச்சிட்டிங்கன்னா வரும். இதுதாங்க அந்த மொதல் இருக்க 39 பேர், அவங்க பேன் பண்ண அந்த 39 பேர், சரிங்களா? டிஎன்பிஎஸ்சிக்கு ஃபஸ்ட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடணும், ஏன்னா இவங்க நல்லா கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி, அதாவது ரீஎக்ஸாம் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் போகாமல் நல்ல விதமாக முடிவு எடுத்திருக்காங்க. கரெக்டாக அவங்க அனலைசேஷன் பண்ணி, ஸோ இன்னும் வந்து அவங்க அனலைசேஷன் பண்ணி மற்றவங்க பற்றி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ரீரேங்க்குன்னு பார்த்தோம்னா அந்த ரீரேங்க் வந்து ஒன்லி ஜூனியர் அசிஸ்டன்ட் விஓ அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டெனோடைப்பிஸ்ட்டில் வந்து மார்க்ஸ் டிஃபர் ஆனால அவங்களுக்கான வாய்ப்புகள், அவங்க இருக்க அதே சேம் ரேங்க்கில் தான் இருப்பாங்க, சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி மேலே நம்பிக்கை வைங்க, கண்டிப்பாக நல்ல விதமாக தான், நல்லா ஒன்லி பியூர் மெரிட்டில் தான் நடந்துட்டுருக்கு. இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருந்த எல்லா மேக்ஸிமம் நடந்த எல்லா டிஎன்பிஎஸ்சிஸும் குரூப் ஃபோர்ஸ் இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் கரெக்டாக தான் நடந்துட்டுருக்கு. ஸோ நம்பிக்கை வைங்க, கவுன்சிலிங் டேட்டும் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு தோணுது, சரிங்களா? மேக்ஸிமம் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் கவுன்சிலிங் வந்து நினச்சோம்னா டிசம்பர் இந்த நம்ம சாரி கவுன்சிலிங் வந்து எப்படி உங்களுக்கு பிப்ரவரி மிட்டில் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி இந்த வாரம் இல்லாட்டி அடுத்த வாரத்துக்குள்ளே கூட வர வாய்ப்புகள் இருக்குங்க, சரிங்களா? மேக்ஸிமம் உங்களுக்கு மார்ச்சுக்கு முன்னாடி கவுன்சிலிங் ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன், இந்த சீக்வன்ஸில் போனாங்கன்னா, சரிங்களா? நானும் இந்த வீடியோஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள் இங்கே கொடுத்துருக்க அட்ரஸஸில், சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது கோரி இந்த என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 9242648141 கால் பண்ணுங்கள், சாரி வாட்ஸ்அப் கோரி பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபர்தர் அந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரம் எஸ்ரீ சொல்யூஷன்.